ஹரஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர மகாபரிவா சாதுர் மாசிய விரதத்தில் ஈடுபட்டு ஆந்திராவில் ஒரு ஊரில் முகாமிட்டிருந்த காலகட்டம் மழை காலத்தில் சின்ன சின்ன பூச்சிகள்லாம் வெளியில் வரும் கால் பட்டு அதெல்லாம் இறந்து போயிடுமோங்கிறதுனால சந்யாசிகள் அந்த காலகட்டத்தில் வெளியில் எங்கேயும் வராமல் ஒரே இடத்துல தங்கியிருப்பாள் அதுதான் சாதுர் மாசிய விரதம்ங்கிறது அப்படி மகான் முகாமிட்டிருக்கிற சமயத்தில் அறிஞர்கள் வேத பண்டிதர்கள்னு நிறைய பேர் வருவா மகான் முன்னிலையில் உபன்யாசங்கள் வேத பாராயணங்கள் எல்லாம் பண்ணி தங்களோட திறமையை வெளிப்படுத்திப்பாள் அவள் எல்லாருக்கும் ஸ்ரீமடத்தோட சார்பில் தகுந்த மரியாதைகள்லாம் பண்ணி சம்பாவனையாக பணமோ பொருளோ கொடுப்பா அந்த சமயத்தில் பத்மநாபா சார் அப்படின்னு ஒரு வேத விற்பனர் மகாபெரிவாவை தரிசனம் பண்ண வந்திருந்தார் மற்றவாளுக்கெல்லாம் மடத்தோட சார்பில் மரியாதை பண்ணப்பட்டப்போ இவர் மட்டும் கொஞ்சம் தயங்கி தயங்கி தள்ளி நின்னார் அதை கவனித்த மகா பெரியவர் எல்லாரும் போனதுக்கப்புறம் அவர் கூப்பிட்டார் சால்வை போத்தி மரியாதை பண்ணினப்போ ஏன் ஒதுங்கி நின்றேன்னு கேட்டார் வேதத்தை முழுசாக படிச்சிருந்தாலும் தொடர்ந்து பயிற்சி பண்ணாததுனால அப்பப்போ கொஞ்சம் மறந்துடுறது அதனால தான் ஒதுங்கி நின்ன அப்படின்னு நேரடியாக சொல்லாமல் சுவாமி எனக்கு அதுக்கான தகுதி இல்லைன்னு தான் தயங்கி தயங்கி நின்னேன்னு அந்த பத்மநாபாச்சார் சொன்னார் அவர் மனசுக்குள்ளே நினைச்சது மகானுக்கு தெரியாதா என்ன இருந்தாலும் அதை காமிச்சிக்காம ஓ நீ அப்படி நினைக்கிறியா சரி இருந்தாலும் நான் உனக்கு தகுதி இருக்குன்னு நினைக்கிறேன் நீ சால்வையை வாங்கிக்கோ அப்படின்னு மகான் சொல்ல தயக்கத்தோடு அதை வாங்கிட்டார் பத்மநாபாச்சார் அதுக்கப்புறம் நடந்தது தான் ஆச்சாரியாளோட அற்புத விளையாட்டு உனக்கு ஒரு வேலை கொடுக்குறேன் பண்ணுறியா பக்கத்தில் இருக்கிற வேத பாடசாலையில் வேதம் கற்றுக் கொடுக்குறவருக்கு ஏதோ ஜோலியாக வெளியூர் போகணுமா அவருக்கு பதிலாக குழந்தைகளுக்கு நீ கற்றுக் கொடுக்குறியா பரமாச்சாரியார் கேட்க பத்மநாபாச்சார் திடுக்கிட்டு போயிட்டார் பெரியவா எனக்கு அப்படின்னு அவர் வார்த்தைகளை இழுத்தார் என்ன தயக்கமாக இருக்கா எல்லாம் ஒன்றாலும் முடியும் போ போய் சொல்லிக் கொடு ஆச்சாரியார் கட்டளைக்கு அடுத்த வார்த்தை ஏது அப்படியே அங்கே போய் குழந்தைகளுக்கு வேதம் சொல்லித்தர ஆரம்பித்தார் மறந்ததெல்லாம் மழைமளன்னு அவருக்கு ஞாபகத்துக்கு வந்தது வேத மந்திரங்களில் சிறந்து விளங்கியதோட பிற்காலத்தில் வாஜபேய யாகம்ங்கிற ஒரு உயர்வான யாகத்தையும் பண்ணி முடித்தார் அதுக்கப்புறம் ஒரு தடவை மகாபிரிவாள தரிசனம் பண்ண வந்திருந்தார் அப்போ அவருக்கு ஆசீர்வாதம் பண்ணின மகான் உடனே பரப்பிடாத கொஞ்ச நேரம் இரு அப்படின்னு சொல்ல அப்படியே ஒரு இடத்துல உட்காந்துட்டார் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த ஊரை ஆண்ட மன்னர் பரம்பரையை சேர்ந்த ஒரு குடும்பத்தினர் மகானை தரிசனம் பண்ண வந்திருந்தா அதே சமயம் தன் அருகே இருந்த ஒரு தொண்டர்கிட்ட என்னவோ சொன்னார் மகான் அந்த தொண்டர் வேகமாக வெளியில் எங்கேயோ போய் பக்கத்தில் ஏதோ ஒரு கோவில்லேருந்து சுவாமி ஊர்வலத்தின் போது பிடிக்கப்படுற ஒரு பெரிய கொடையை ஒன்று வாங்கிட்டு வந்தார் சரியாக அதே நேரத்தில் மன்னர் பரம்பரையிலிருந்து வந்தவா மகானை நமஸ்காரம் பண்ண அவளுக்கு ஆசிர்வாதம் பண்ணின மகான் எனக்காக நீங்கள் ஒரு ஒத்தாசை பண்ணணுமே மென்மையாக அவர்கிட்ட கேட்டார் சுவாமி உத்தரவிடுங்கோ உடனே செஞ்சு முடிக்கிறோம் உணர்ச்சி ததும்ப சொன்னான் வாஜ்பேயை யாகம் பண்ணின வேத பண்டிதருக்கு மகாராஜாக்கள் பிடிச்சி கௌரவிக்கிறது அந்த கால வழக்கம் இப்போ இங்கே அப்படி ஒரு வேத பண்டிதர் வந்திருக்கார் அவருக்கு நீங்கள் கொடைப்பிடிச்ச கௌரவிக்கணும்னு மகான் சொல்ல பரவசத்தோட மன்னர் வம்சத்துலேருந்து வந்திருந்தவா சம்மதிச்சா பத்மநாபாச்சாரை கூப்பிட்ட மகான் அன்னிக்கு எனக்கு தகுதி இல்லைன்னு உண்மையை ஒத்துண்டு ஒதுங்கி நின்னியே இன்றைக்கு உனக்கு பூரணமாக எல்லா தகுதியும் இருக்குது அப்படின்னு சொல்லி ஆசிர்வாதம் பண்ணி மன்னர் பரம்பரையிலேருந்து வந்தவாளை அவருக்கு கொடைப்பிடிக்க சொல்ல சிலிர்த்து போய் சிலையாக நின்னார் பத்மநாபாச்சார் அவர் கண்களிருந்து ஆனந்த கண்ணீர் பெருகி ஓடித்து ஆச்சாரியாளோட திருவடிகளை அந்த கண்ணீர் நினைச்சிது தாளடி பணிந்தோரை தலை உயர வைக்கும் மகான் தன்னடக்கம் மிக்க பண்டிதரை சகல விதத்திலையும் உயர்ந்தவராக்கி உன்னத நிலையை அடைய வைக்கிறதுக்காக தான் ஒரு நாடகம் நிகழ்த்தி அன்னைக்கு அவரை வேத பாடசாலைக்கு பாடம் எடுக்க அனுப்பினாருங்கிறது அப்போ எல்லாருக்கும் புரிஞ்சுது மகா பெரிவாள நம்பினோர் எந்த காலத்திலையும் எந்த குறையும் இல்லாமல் உயர்த்தப்படுவார்கள்ங்கிறது சத்தியமான வாக்கு மகாபெரிவா திருவடிகளே சரணம் ஹர ஹர சங்கர ஜெய் சங்கர காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர